ஒரு
சொல்ல முடியாது. அடுத்த ஜென்மத்துல உன் வயிற்றுல வந்து நான் குழந்தையா பிறந்தாலும் பிறக்கலாம். அதனால எப்பாருமா எனக்கு அந்த ஆசையில இருந்தம்மா. சுத்தம் சுத்தமா இல்லைங்க, இம்புட்டிட்டு இருச்சு இல்லைங்க, இருட்டில் அடிச்சிருந்தா கூட கதா வந்து இருந்தது. அவர் தூங்க தூங்க அல்ல சுருங்கி போச்சு சொல்லிட்டு போறாரு. மந்திரிகாரே தேவையான பொருட்கா சொல்லி கொடுத்து அனுப்புங்க, இனி சிறைச்சாலையில கொண்டு அடைங்க. என்ன இது கூட நான் வாழ்றதுக்கு நான் சிறையிலேயே இருந்துக்கிறேன். எங்க 3500 ரூபாங்க சும்மா இல்ல. 3500 ரூபா கொடுத்து நான் கூட்டி கொண்டாந்து கொடுத்து நீங்க என்ன ஆசை இல்லைன்னு அந்த பொண்ணை வந்து அதெல்லாம் வாங்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் வீட்டுக்கு போறதா சிறையில் அடைச்சு விடுங்க. எப்படியோ அப்பா உத்தரவுக்கு இளவரசர் சிறையில் அடைச்சாச்சு. உள்ள போனவருக்கு சத்தமே வருது. என்ன வருது, எப்படி சத்தம் வருது? பெருங்காய ரசம் சாப்பிட்டு இருப்பாரா? ரசம் சாப்பாடு சாப்பிடுறது சத்தம் வருது. மறக்கவாச்சு எந்த பிறந்த உணவுலாம் இப்படி இருக்குதுங்க. என்ன இப்படி இருக்குது? அப்படிதாங்க இருக்கு. எப்படி நீ இருக்க போக போகத்தாங்க நல்லா இருக்கு. 6 மாசம் 6 ஓட்டில் இருக்கும்போது இருந்தியே எப்படியா சிறைச்சாலைக்குள்ள இருந்த? இல்லைங்க இதெல்லாம் போக போகத்தாங்க நல்லா இருக்கு. ஐயா உடனே அதுக்கெல்லாம் வேணாம். நான் யுத்தியானந்தவனத்து கணக்கு விடு, நான் அங்க போய் சுத்தி பார்த்துட்டு அந்த பிறந்த உணத்து பக்கம் போலாம். ஆமா அங்க இருக்கிற இயற்கை காட்சியை பார்த்தா இதய மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். ஆமா பார்க்க போலாம். அதுக்குன்னு நீ சிறையில் அடைக்காம போய் ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. எங்க 6 மணிக்கு போகணும். மன்னருடைய உத்தரவுக்கு தேவை சிறையில சிறையில் அடைச்சு தேவை சிறையில் அடைச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமானு கேட்டா காலதாமதமானு கேட்டா என்ன செய்யும்? ஆமா ஆமா அதுக்கு ஒரு யோசனை வேணும். இல்ல அந்த பிள்ளை கூட போலான் இருக்கியா? யாரு நீங்க வேற? சரி அதெல்லாம் போனோம்னா வீட்டுல உள்ளதெல்லாம் யாரு பாக்குறது?